தலைவரே சொல்லிருக்காருங்க, பணத்தோட்டத்தில் கலகத்தில் பிறப்பதுதான் நீதி, கலங்காதே மதி மயங்காதே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே சொன்னாரா சொல்லையா? கலகத்தில் பிறப்பதுதான் நீதி, மனம் கலங்காதே மதி மயங்காதே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே சொன்னாரா சொல்லையா? ஒரு யதார்த்தமா ஒரு உண்மையை சொன்னா அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா டிவியும் நல்ல டிபேட் வச்சீங்க, நல்ல கருத்துக்களை பேசினாங்க, முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப நான் சொல்ற வாதம் என்னன்னு சொன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறந்து நேத்து ஊடகங்கள் வந்து ஒரு 15-20 கொஸ்டின் கேட்குறீங்க, அதுல ஒரு கொஸ்டின் தலைப்பை வச்சு அப்படியே டாபிக்காக வச்சு அப்படியே தீப்பிடிக்க விட்டுறீங்க தமிழ்நாடு முழுக்க. அதை பார்த்தா நேத்து ஹெட்லைனே என்னதான் இருக்கு எல்லா மீடியாவிலையும், டிபேட்டே எங்க வச்சு தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு யதார்த்தமா ஒரு உண்மையை சொன்னா அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா டிவியும் நல்ல டிபேட் வச்சீங்க, நல்ல கருத்துக்களை பேசினாங்க, முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப நான் சொல்ற வாதம் என்னன்னு சொன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு அம்மையார் ஜானகி அம்மையார் ஆட்சியில் இருந்தாங்க, அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு தானப்பா நீங்க ஓட்டு போட்டீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தானே, அது எதுக்கு ஓட்டு போய் கலைச்சிங்க அந்த ஆட்சியை? என்ன ரீசன் கலைச்சிங்க? எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சின்னு தானே சொன்னா, ஏன் கலைச்சிங்க ஜானகி ஆட்சிய? அம்மா நல்லவங்க, அந்த ஜானகி ஆட்சியில இருக்கிறவங்க நல்லவங்க இல்ல, அதனால இந்த ஆட்சியை கலைச்சிட்டு அம்மாவை வந்து ஆளுமை மிக்க தலைவர் அவங்களை கொண்டு வரணும்ன்றதுக்காக அந்த ஆட்சியை கலைச்சிட்டு அம்மா ஆட்சியை கொண்டு வந்தோம். உண்மைதானே? இன்னைக்கு அண்ணாதிமுக ஆட்சி அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சும்மா சொல்றீங்க நீங்க. அண்ணே ஓ பன்னீர்செல்வம் பார்த்த பிறகு பெட்டியை மாத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்க. நான் சொன்னேன் பெட்டியை மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். இருந்தாலும் திடீர்னு நேத்தனமோ கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடுக்கு தேனிக்கு ஒரு 50 ஓட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து இறங்கியிருக்கு. அதை போய் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டோம். இது ரொட்டீன் ப்ரொசீஜர், எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. என்ன ரீசனுக்கு அனுப்புறேன்னு கேட்டேன். இல்லை ஏதாவது ஒரு இடைத்தேர்தலோ மறுவாக்குப்பதிவோ பண்ணால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேணும், அதனால் அனுப்பணும்னு சொன்னாங்க. கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது எப்படி மேடம் இது அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ எப்படியுமே அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க, அந்த வகையில் தேனிக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னாங்க. நாங்கள் எங்கள் ஆட்கள் போய் செக் பண்ணாங்க, எம்டி பாக்ஸாக தான் இருக்குது. அந்த தாலுகா ஆஃபீஸுக்கும் இந்த ஸ்டாக் ரூமுக்கும் கனெக்ஷன் இல்லை, தனியாக இல்லை அதை சீல் பண்ணி எங்கள் ஆளுக்கு இப்போ காவலில் இருக்காங்க. ஒரு 11 மணிக்கு மேலே மாவட்ட ஆட்சித்தலைவர் விளக்கமான அறிக்கை கொடுக்குறோம்னு இருக்காங்க. அது சொன்னாங்க அது தவறான செய்தி, மறுவாக்குப்பதிவுக்கு அங்கே வேலை இல்லை. இல்லை இல்லை அது வேலை இல்லை. இல்லை நேற்று ஊடகங்கள் வந்து இப்போ ஒரு 15-20 கொஸ்டின் கேட்குறீங்க, அதில் ஒரு கொஸ்டின் தலைப்பை வச்சு அப்படியே டாப்பிக்காக வச்சு அப்படியே தீப்பிடிக்க விட்டுறீங்க தமிழ்நாடு முழுக்க. அதை பார்த்தா நேற்று ஹெட்லைனே என்னதான் இருக்கு எல்லா மீடியாவிலையும், டிபேட்டே எங்கே வச்சு தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு யதார்த்தமாக ஒரு உண்மையை சொன்னால் அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லா டிவியும் நல்ல டிபேட் வச்சீங்க, நல்ல கருத்துக்களை பேசினாங்க, முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற வாதம் என்னன்னு சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு அம்மையார் ஜானகி அம்மையார் ஆட்சியில் இருந்தாங்க, அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு தானப்பா நீங்கள் ஓட்டு போட்டீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தானே, அது எதுக்கு ஓட்டு போய் கலைச்சிங்க அந்த ஆட்சியை? என்ன ரீசன் கலைச்சிங்க? எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சின்னு தானே சொன்னா, ஏன் கலைச்சிங்க ஜானகி ஆட்சிய? அம்மா நல்லவங்க, அந்த ஜானகி ஆட்சியில இருக்கிறவங்க நல்லவங்க இல்ல, அதனால இந்த ஆட்சியை கலைச்சிட்டு அம்மாவை வந்து ஆளுமை மிக்க தலைவர் அவங்களை கொண்டு வரணும்ன்றதுக்காக அந்த ஆட்சியை கலைச்சிட்டு அம்மா ஆட்சியை கொண்டு வந்தோம். உண்மைதானே? இன்னைக்கு அண்ணாதிமுக ஆட்சி அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சும்மா சொல்றீங்க நீங்க. ஊழல் ஆட்சி தான் நடக்குது, துரோகி கிட்ட இருக்கு இந்த ஆட்சி. ஆளும் மிக்க தலைவர் அண்ணன் டிடிவி தினகரன், அவரை கொண்டு வர்றதுக்காக இந்த ஆட்சியை கலப்பினாங்க. கலைக்கிறது தப்பு இல்லையே. இப்போ நாங்கள் 22 பேர் ஜெயிக்கிறோம்ப்பா, அப்போ இந்த இடைத்தேர்தலில் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானம் கவர்னர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்து சட்டசபை உட்கார்ந்துருக்கும் போது நாங்கள் அவங்களுக்கு எதிர்த்தா ஓட்டு போடுவோம், திமுகவுக்கு எதிர்த்தான ஓட்டு போடு, காங்கிரஸ் எதிர்த்தான ஓட்டு போடு, முஸ்லீம் லீக்கு எதிர்த்தான ஓட்டு போடு, நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் அர்த்தமா? அப்போ இது எப்படி நீ நியாயமா நியாயப்படுத்தி நீங்க லீட் பண்ணி டிபேட் வைக்கிறீங்க? நம்ம செஞ்சது தப்பு, நீங்க அண்ணாதிமுக ஏஜென்ட் அப்பிட்டாங்கல்ல மேதாவிகள் பேசுறாங்க, இது எப்படி பேச முடியும்?
பிராக்டிக்கலாக நான் கேட்குறேன், எப்படி இந்த ஆட்சியை கலப்பீங்க? ஸோ ஏதாவது ஒரு பாதையில் போய் ஒன்று சேர்ந்து போனா தான் இந்த துரோக ஆட்சியை கலட்ட முடியும். கலட்டினா தான் நல்லாட்சி வரும். அந்த வகையில் தான் நேற்று நான் பேசினேன். தவிர மற்றபடியான கருத்து ஒன்றும் இல்லை. தலைவரே சொல்லியிருக்காருங்க பணத்தோட்டத்தில், கலகத்தில் பிறப்பது தான் நீதி, கலங்காதே மதி மயங்காதே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே சொன்னாரா சொல்லலையா? ஸோ நேற்றுப்பா இதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் டீ சாப்பிட ஒரு கடைக்கு போகிறேன். ஒரு அம்மா கேட்குது, ஏப்பா இந்த விஷயத்த ஏப்பா முதல்லே நீ சொல்லலை, முதல்லே சொல்லியிருந்தா இன்னும் எச்சா ஓட்டு போட்டுருப்பேன் வரிசை பெட்டிக்கு. நாங்கள் குழம்பு போய் தேப்ப எப்படி நீங்கள் 22 சேர்த்து இந்த ஆட்சியை கலப்பீங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிருந்தோம். அழகான கருத்து சொல்லிவிட்டப்பா சாமி, இனிமேல் இந்த நாள்லயே எச்சா ஓட்டு விழுகும்ப்பா உங்களுக்கு அப்படின்ட்டு போகுது அந்த அம்மா. இப்போ எதையுமே நீங்கள் வந்து மனுஷங்க ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கு பாருங்க, ஒளிஞ்சு மறைஞ்சு கிரிஞ்செல்லாம் பேசி நக்கி இது பண்ணிலாம் பேசக்கூடாது. இப்போ அதிமுக மேதாவிகள் பேசுகிறாங்களே, அம்மாச்சி அம்மாச்சி திமுகவோட கூட்டத்தை சேர்ந்து கலைக்கிற எதுக்குப்பா அந்த ஆச்சு அம்மாச்சி ஜானகி ஆச்சு கலைச்சிங்க நீங்கள்? எம்ஜிஆர் ஆச்சு தானே, அன்னைக்கு நீங்கள் ஒரு நியாயம் பேசுவீங்க, இன்றைக்கி ஒரு நியாயம் பேசுவீங்க. நீங்கள் துரோகின்னு தானே நான் கலைக்கிறேன் இந்த ஆட்சியை. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆட்சி கலைக்கப்படுகிற பட்சத்தில் யாருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும், யாருக்கான வாய்ப்பாக இருக்கும் சார் அடுத்து? கலைச்ச பிறகு நீ யாருக்கு பலம்ட்டு அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தான் பலம். நாங்கள் தானே கலைக்க போகிறோம், கலைக்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு முடிச்சுக்கிறவிய இன்றைக்கும் விட்டு பேட்ட வச்சு விட்டுருவீங்க. நான் சொல்கிறேன், அண்ணாதிமுக டெஃபினேட்டாக இந்த தேர்தலில் மிக மோசமான தோல்வியை சந்திக்குங்க. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியுதுங்க இந்த எலெக்ஷனில் எல்லா மக்களுமே வெறுத்து போயிருக்காங்க, யாருக்குமே எந்த நன்மையும் நடக்கலை. ஊழல் மட்டும் மிஞ்சி நிற்கிதுங்க இந்த அண்ணாதிமுக ஆட்சியில். அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஊழல் மட்டும் பண்ணுறாங்க இந்த அமைச்சர் கூட்டம். ஆகையினால இது மிகப்பெரிய தோல்வி சந்திக்க இந்த ஆட்சி கலைஞ்ச பிறகு அண்ணன் டிடிவி தினகரன் தலைமையில் அம்மாவின் ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் அமைப்போம், எங்களுக்கு பலம். அதே நேரத்தில் வந்து அதிமுக வந்து எதிர்பார்க்க சொல்லிட்டு நம்ம திமுக கூட கூட்டணி சேர்ந்து நாங்கள் வந்து இந்த ஆட்சியை கலைப்போம். நாங்கள் கூட்டணி சேர்ந்து கலப்போம் சொல்லலையா? அதாவது வந்து ஒரு பாதையில் ஒருமித்து பயணிக்க வேணும். அண்ணே 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 மேதாவித்தனமாக பேசுறீங்கண்ணே, நான் கேட்குறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த 22 தோத்த பிறகு நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதா? மெஜாரிட்டி இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. மெஜாரிட்டி இருக்காதுல்ல, அப்ப கவர்னர் போய் பார்க்கணும்ல, பார்த்தா நான் சட்டசபையில் ஓட்டு நடத்தணும்ல. நாங்கள் அவங்களுக்கு எதிர்த்து தாங்க ஓட்டு போடுவோம், இந்த ஆட்சி போகணும் தாங்க ஓட்டு போடுவோம், எடப்பாடி பழனிசாமி கலையணும் தான் ஓட்டு போடுவோம், திமுக எப்படி ஓட்டு போடும், பரணம் ஓட்டு போடுமா, காங்கிரஸ் எப்படி ஓட்டு போடும், முஸ்லீம் லீக் எப்படி ஓட்டு போடும், தமிழ் அன்சாரி எப்படி ஓட்டு போடுவாரு, கருணாஸ் எப்படி ஓட்டு போடுவாரு? அப்ப நீங்க அவங்க இஷ்டத்துக்கு நான் விட்டுறேன். நாங்க எங்க நிலைப்பாடு இந்த ஆட்சி கலைக்கணும். அவங்க திமுக எப்படி ஓட்டு போடுறாங்க போடல எனக்கு தெரியாது. இந்த ஆட்சி கலைக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு பாதையில் போய் நீ கலைக்கணும்ல, இதுல ஒண்ணு சேர்ந்தா ஒண்ணு சேர்ந்தாண்டு குறுக்கு பாதையில நீங்க பதில் சொன்னா என்ன அர்த்தம்? தவறான பாதையில மக்களுக்கு சொல்றீங்க நீங்க. திமுக தான் எங்களுக்கு எதிரி. அவர் என்ன மேதாவித்தனமாக பேசுகிறாரு, நாங்கள் எங்களுக்கு எதிரி திமுகப்பா? நான் கேட்குறேன்ப்பா, அதாவது அம்மா இறந்த பிறகு ஒரு மோசமான நிர்வாகத்தை அண்ணாதிமுக அரசு கொடுக்குது, பிஜேபி விட்டு அடி வெளிஞ்சு போகிறீங்க, எல்லா வகையிலும் ஊழல் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படிப்பா நீங்கள் அண்ணாதிமுக நிலைப்பாட்டை வந்து சரின்னு சொல்கிறீங்க? நீங்கள் இன்னைக்கு பதவி இருக்கிற வரைக்கும் ஓடுது உங்களுக்கு, 23 பேர் எல்லாமே க்ளோஸ் ஆகும். இன்னைக்கு தேதி என்ன, வெற்றி பெற்றா ஆட்சி நிலைக்கும். இதில் என்ன இருக்கு, பெரிய மேதாவி மாதிரி பேசுகிறாங்க. ஏப்பா இது எப்படிப்பா நடக்கும்? அண்ணன் காளிமுத்து கதை வசனம் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது, கறந்த பால் மடிமுகுமா கருவாடு மீனாகுமா, இதெல்லாம் நடக்கிறத பேசுங்க. நீங்கள் எப்படிங்க 22 அண்ணாதிமுக ஜெயிப்பாங்க? அப்புறம் எதுக்குப்பா 3 பேர்த்தை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இப்போ பயந்துக்கிட்டு காட்டியமா ஜெய் உலா வர வேண்டியதானே 22 ஜெயிக்கிறவங்க. எங்களுக்கு செய்தி வரல, எங்க மாவட்டம் எதுக்கு செய்தி கிடைச்சா இல்லை?
எங்களுக்கு வரல, உங்களுக்கு ஊடகங்களுக்கு கிடைச்சிருக்கலாம்.